உங்க வீட்டுல படுத்து நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஒரு கருகிற ஸ்மெல் மாதிரி அடிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லி எஞ்சு பார்த்தா உங்க வீடு பத்துக்கிட்டு எரியுது. இப்போ நீங்க உயிர் தப்பிக்க என்ன பண்ணணும்? உடனடியா வெளியே வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணணும். இதுவே நீங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா லிப்ட் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமான பொருட்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அவ்வளவு நேரமும் ஆபத்து. சோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா உங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க. நீங்க எந்த கதவு வழியா போக போறீங்களோ அந்த கதவு மூடி இருக்கு. அதனோட ஹேண்டில் பயங்கர சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கதவுக்கு பின்னாடி பயங்கரமா புகை மூட்டமா இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கதை வழியா வெளில போகிறத முடிஞ்ச வரையும் தவிர்த்துட்டு வெளியே போறதுக்கு வேற வழி இருந்துச்சு அப்படின்னா அது வழியா போங்க. வேற வழி இல்ல, அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த புகை மூட்டத்துக்கு அடியில போயிட்டு உங்க பாடிய முடிஞ்ச வரையும் லோவா வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுங்க. இதுவே அந்த டோருக்கு பின்னாடி பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது, வேற எந்த வழினாலையும் உங்களால தப்பிக்கவே முடியல அப்படின்னா அந்த டோரை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஈரமான துணிகளை போட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கிற பிரைட்டான துணியை வச்சு வேகமா அசைச்சு மாட்டிட்டு இருக்கிறத மத்தவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க.